அடுக்கடுக்காக தெரிந்து கொள்ளுங்கள் அடுக்குமாடி வீடுகளை வாங்குவதை பற்றி. நான் பரஞ்சோதி பாண்டியன். ரியல் எஸ்டேட் துறையில் கடந்த 15 ஆண்டு காலமாக தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஏஜென்ட், ரியல் எஸ்டேட் லீடர். இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஃப்ளாட், இது வரைக்கும் நான் மனை வாங்குவதை பற்றி தான் பேசியிருக்கோம். ஃப்ளாட் வாங்குவதை பற்றி பற்றியும் அதை பற்றி என்ன செய்யணும், வாங்குறவங்க எவ்வளோ கம்மலமாக இருக்கணுன்றதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா முதல்ல எவ்வளோ பெரிய அடுக்குமாடி குடியிருப்பாக இருந்தாலும், திருச்சி, ஸ்ரீரங்கம், அதுக்கப்புறம் வந்து சென்னை, கோயம்புத்தூர்லாம் அடுக்குமாடிகள் அதிகமாக வந்துருச்சு. அப்போ எவ்வளோ பெரிய அடுக்குமாடிகளாக இருந்தாலும் நல்லா தெரிஞ்சுக்கோங்கன்னா, அடிமனை நிலம் தானே அந்த கட்டுறதுக்கு. அப்போ நிலத்துக்கு என்னெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் அந்த அடிமனைக்கும் பார்ப்போம். நிலத்துக்கு என்ன பார்ப்போம், அதுக்கு பட்டா சிட்டா ஆடங்கள், அது கிராமமாக இருந்தால், நகரமாக இருந்தால், சர்வே டிஎஸ்எல்ஆர். அடுக்கடுக்காக தெரிந்து கொள்ளுங்கள் அடுக்குமாடி வீடுகளை வாங்குவதை பற்றி. நான் பரஞ்சோதி பாண்டியன். ரியல் எஸ்டேட் துறையில் கடந்த 15 ஆண்டு காலமாக தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஏஜென்ட், ரியல் எஸ்டேட் லீடர். இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஃப்ளாட், இது வரைக்கும் நான் மனை வாங்குவதை பற்றி தான் பேசியிருக்கோம். ஃப்ளாட் வாங்குவதை பற்றி பற்றியும் அதை பற்றி என்ன செய்யணும், வாங்குறவங்க எவ்வளோ கம்மலமாக இருக்கணுன்றதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா முதல்ல எவ்வளோ பெரிய அடுக்குமாடி குடியிருப்பாக இருந்தாலும், திருச்சி, ஸ்ரீரங்கம், அதுக்கப்புறம் வந்து சென்னை, கோயம்புத்தூர்லாம் அடுக்குமாடிகள் அதிகமாக வந்துருச்சு. அப்போ எவ்வளோ பெரிய அடுக்குமாடிகளாக இருந்தாலும் நல்லா தெரிஞ்சுக்கோங்கன்னா, அடிமனை நிலம் தானே அந்த கட்டுறதுக்கு. அப்போ நிலத்துக்கு என்னெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் அந்த அடிமனைக்கும் பார்ப்போம். நிலத்துக்கு என்ன பார்ப்போம், அதுக்கு பட்டா சிட்டா ஆடங்கள், அது கிராமமாக இருந்தால், நகரமாக இருந்தால், சர்வே டிஎஸ்எல்ஆர்.